ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேங்க் எக்ஸாம்க்குள்ள ப்ரீவியஸ் இயர் மேத்ஸ் க்வெஸ்சன் பார்க்க போறோம். நேற்று நம்ம பார்ட் ஒன் பார்த்தோம், இன்னைக்கு நம்ம பார்ட் டூ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ செம்ம பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் வில் கம்ப்ளீட்லி டிவைட் 5 பவர் 51 பிளஸ் 5 பவர் 52 பிளஸ் 5 பவர் 53 பிளஸ் 5 பவர் 54 பிளஸ் 5 பவர் 55. இப்ப இந்த நம்பர் வந்து எந்த நம்பர்னால டிவைட் ஆகும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இப்ப இந்த மாதிரி சம்க்கு நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாமே 5 பவர்ஸ். அப்ப நம்ம கம்மியான பவர் எது இருக்கு அப்படின்னு பாக்கணும். பார்த்தோம்னா 51 தான் கம்மி. சோ நம்ம எது கம்மியோ அதை காமன் எடுக்கணும். அப்ப 5 பவர் இந்த க்வெஸ்சன் எடுத்து எழுதுறோம் இஸ் ஈக்வல் எது கம்மின்னு பார்த்தா 5 பவர் 51. சோ 5 பவர் 51 காமன் எடுக்கிறோம். காமன் எடுத்தோம்னா உள்ள என்ன இருக்கும், இந்த இடத்துல 1 இருக்கும். அப்ப 1 போடுறோம். இங்க 5 பவர் 51 வெளியில வந்துட்டா இங்க என்ன இருக்கும், 5 பவர் 1 இருக்கும். சோ 5 பவர் 1 அப்படின்னா 5. அப்ப பிளஸ் 5 போடுறோம். இங்க 51 போக 5 பவர் 2 இருக்கும். 5 பவர் 2 அப்படின்னா 25. இங்க 5 பவர் 51 போக 5 பவர் 3 இருக்கும். அப்ப 5 பவர் 3 அப்படிங்கறது 125. இங்க 5 பவர் 51 போக 5 பவர் 4 இருக்கும். 5 பவர் 4 அப்படின்னா 625. சோ பிராக்கெட்ல இந்த நம்பரை போடுறோம். இப்ப இதெல்லாமே ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா 781. 5 பவர் 51 × 781. இப்ப இந்த பிராக்கெட்ல இருக்க நம்பர் 781 வந்து எதாலையாவது டிவைட் ஆகுதான்னு பாக்குறோம். 7 டிவைட் ஆகாது, 9 ஆகாது. ஏன்னா இது வந்து இதோட கூட்டுத்தொகை 9 இல்ல. சோ 9 ஆகாது, 13 ஆகாது. இது வந்து 11 ஆகும். 781 அப்படிங்கறது 11 டிவைட் ஆகும். சோ இந்த டோட்டல் நம்பரும் 5 பவர் 51 × 781 அப்படிங்கறது 11 டிவைட் ஆகும். சோ ஆப்ஷன் பி. ஹவு மெனி நம்பர்ஸ் அப் டு 2570 ஆர் டிவிசிபிள் பை 3 and 4 டுகெதர். அதாவது 2570 வரை 3 and 4 ரெண்டுமே டிவைட் ஆகுற நம்பர் எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், 3 and 4 எல்சிஎம் பார்க்கணும். 3 and 4 எல்சிஎம் பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் 12 தான் வரும். சோ 2570 இருந்து 12 டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணி குவாஷன்ட்ட தான் எடுத்துக்கிறோம், ரிமைண்டர் நமக்கு தேவையில்லை. இப்ப இதுல இருந்து டிவைட் பண்ணோம்னா 214. சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 214. த சம் ஆஃப் 3 கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஈச் டிவிசிபிள் பை 3 இஸ் 72. வாட் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் தம். அதாவது 72 3 டிவைட் ஆகிற நம்பர் 3 நம்பர் கேட்டிருக்கு, அதுல லார்ஜஸ்ட் நம்பர் எது அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 டிவைட் ஆகிற நம்பர் அப்படிங்கறதுனால லெட் 3 கன்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், 3x. இது வந்து 3 டிவைட் ஆகிறதுனால 3x அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சாதாரணமா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு கூட்டுவோம் அந்த ஆவரேஜ்க்குலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணாம, ஏன்னா 3x + 1 அப்படின்னு கூட்டினோம்னா அது வந்து 3 டிவைட் ஆகாது. ஒவ்வொரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 3 இருக்கணும். அப்ப 3x + 3, 3x + 6. 3 நம்பர் அப்படிங்கறதுனால 3x, 3x + 3, 3x + 6, அவ்வளவுதான். இப்ப இது 3 ஆட் பண்ணா வேல்யூ வந்து அதோட வேல்யூ தான் 72. 3x + 3x + 3 பிளஸ் 3x + 6 = 72. இப்ப டோட்டல் ஆட் பண்ணோம்னா 9x + 9 = 72. சோ 9x வேல்யூ 63, அப்ப x வேல்யூ 7. இப்ப இங்க லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இங்க லார்ஜஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 3x + 6. அப்ப தி லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் 3x + 6 = x வேல்யூ 7. சோ 3 × 7 + 6. இப்ப 21 + 6 இது ஆட் பண்ணோம்னா 27. சோ ஆப்ஷன் சி. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் -3/7, 2/3 அண்ட் -1/3 இந்த அசெண்டிங் ஆர்டர் இஸ். இப்ப இந்த 3 ஃபிராக்ஷன் நம்பருக்கும் அசெண்டிங், இந்த 3 ஃபிராக்ஷன் நம்பரையும் அசெண்டிங் ஆர்டர் எழுத சொல்லியிருக்கு. ஃபிராக்ஷன் நம்பருக்கு அசெண்டிங் ஆர்டர் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், டினாமினேட்டரை 1 ஆக்கணும், டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். இப்ப டினாமினேட்டர்ல என்னென்ன வேல்யூ இருக்கு, 7 இருக்கு, 3 இருக்கு. சோ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோம்னா 21. அப்ப எல்லாமே நம்ம கீழே 21 ஆக்குறோம். இப்ப இந்த க்வெஸ்சன் எடுத்துறோம், -3/7, 2/3, -1/3. இப்ப இத 7 21 ஆக்கணும் அப்படின்னா 3 இன்டு பண்ணணும். சோ மேலே 3 இன்டு பண்றோம். அப்ப -3 × 3, -9, இங்க கீழே 21. இப்ப இந்த 3 21 ஆக்கணும் அப்படின்னா 7 இன்டு பண்ணணும். சோ மேலே 7 இன்டு பண்றோம். அப்ப 2 × 7 = 14.
இங்க 21. இப்போ இத 21 ஆக்கணும் அப்படினா 7 ஆல் இன்டு பண்ணனும். அப்ப மேலே 7 ஆல் இன்டு பண்ணனும். சோ -1 இன்டு 7 -7. இப்போ இதோட வேல்யூ வந்து இதான் இதோட வேல்யூ. இப்போ என்ன பண்றோம்? இப்போ இதுக்கு அசனிங் ஆர்டர் பார்க்கறோம். அசனிங் ஆர்டர் அப்படினா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போறது. இப்போ இதுல எது சின்ன நம்பர்? மைனஸ் அதிக வேல்யூ எது இருக்கோ அதுதான் சின்ன நம்பர். சோ -9 தான் சின்ன நம்பர். அதுக்கு அப்புறம் இது பிளஸ் அதனால இது லாஸ்டா வரும். -9 தான் ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு அப்புறம் இங்க வந்து மைனஸ் உடைய வேல்யூ குறையுது. அப்ப இது செகண்ட் வரும். இங்க வந்து பிளஸ் நம்பர். சோ இதுதான் தேர்ட் வரும். அப்ப -9/21 -7/21 14/21. இப்ப இங்க உள்ள ஆப்ஷனை போடணும் அப்படின்னா நம்ம இது வந்து டினாமினேட்டர் எல்லாமே சேமா மாத்தின நம்பர் இது. இப்ப -9/21 பதில் -3/21, -7/21 பதில் -1/3, 14/21 பதில் 2/3. சோ ஆப்ஷன் ஏ. தி சம் ஆஃப் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் அ ஃபிராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5. 5 டைம்ஸ் த நியூமரேட்டர் இஸ் 4 மோர் தென் ட்வைஸ் த டினாமினேட்டர். ஃபைண்ட் த ஃபிராக்ஷன். அதாவது நியூமரேட்டர் உடைய வேல்யூவும் டினாமினேட்டர் உடைய வேல்யூவும் ஆட் பண்ணா 5 வருது. அதுக்கப்புறம் நியூமரேட்டர் உடைய வேல்யூவோட 5 இன்டூ பண்ணா அது வந்து டினாமினேட்டரோட 2 இன்டூ பண்ணி 4 பிளஸ் பண்றதுக்கு சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. 5 டைம்ஸ் நியூமரேட்டர் இஸ் 4 மோர் தென் ட்வைஸ் த டினாமினேட்டர். அப்ப நியூமரேட்டரோட 5 இன்டூ பண்ணணும். டினாமினேட்டரோட 2 இன்டூ பண்ணி 4 பிளஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இதுவும் இதுவும் வேல்யூ ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? நியூமரேட்டரை எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம், டினாமினேட்டரை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணா 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஒன்று எக்ஸுக்கு வேல்யூ கொண்டு வரோம், இல்லைனா ஒய்க்கு வேல்யூ கொண்டு வரோம். அப்போ எக்ஸை தனியாக எடுத்தோம்னா இந்த ஒய் இந்த சைட் போயிடும், 5 - y. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம எதை வச்சுருக்கோம்? எக்ஸ் அப்படின்னு நியூமரேட்டர் வச்சுருக்கோம். இங்கே 5 டைம்ஸ் த நியூமரேட்டர், அப்போ 5x. அதுக்கு ஈக்குவல் என்ன? ட்வைஸ் டினாமினேட்டரோட 4 ஆட் பண்ண சொல்லியிருக்கு. அப்போ 2y-ஓட 4 ஆட் பண்ணணும். சரியா? டினாமினேட்டரோட 2y இன்ட்டு பண்ணிவிட்டு 4 ஆட் பண்ண சொல்லியிருக்கு. டினாமினேட்டரை நம்ம ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ 2y பிளஸ் 4. 5x இஸ் ஈக்குவல் 2y பிளஸ் 4. அப்போ எக்ஸுக்கு வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸுக்கு 5 - y அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். 5 - 5 - y இஸ் ஈக்குவல் 4 + 2y. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 25 - 5y இஸ் ஈக்குவல் 4 + 2y. இப்போ 25 - 4 பார்த்தோம்னா 21. இந்த -5 வந்து இந்த சைட் போகும்போது பிளஸ் ஆகும். அப்போ 2y + 5y வந்து 7y. 7y-க்கு வேல்யூ 21. அப்போ y-க்கு வேல்யூ 3. இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 5 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஒய் வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா எக்ஸ் உடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? 2 வரும். சரியா? எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 5 அப்படின்னா இந்த ஒய்க்கு வேல்யூ 3 அப்படின்னா எக்ஸுக்கு வேல்யூ 2 வரும். அப்போ தி ஃப்ராக்ஷன் நம்பர் இஸ், டினாமினேட்டர் வந்து ஒய், நியூமரேட்டர் வந்து எக்ஸ். அப்போ எக்ஸ் பை ஒய் அப்படின்னா 2/3. ஸோ ஆப்ஷன் பி 2/3. ஃபைண்ட் த HCF of 2^4 × 3^2 × 5^3 × 7 2^3 × 3^3 × 5^2 × 7^2 and 3 × 5 × 7 × 11. இப்போ இந்த மூணு நம்பருக்கும் HCF கேட்டிருக்கு. அப்போ HCF அப்படின்னாலே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதில் எல்லாமே காமனாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்கே பவரை விட்டுட்டு கீழே உள்ள நம்பரை பார்த்தோம்னா 2, 3, 5, 7 இருக்குது. இங்கே 2, 3, 5, 7 இருக்குது. இங்கே 3, 5, 7, 11 இருக்குது. அப்போ இங்கே 2 கிடையாது. ஸோ நம்ம 2 எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் 3, 5, 7 மூணு இடத்துலையுமே இருக்கு. ஆனால் இங்கே 11 இருக்கு, இங்கே இங்கேயும் 11 இல்லை. அப்போ 11 நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது 3, 5, 7 மட்டும்தான். இப்போ இங்கே 3க்கு மேலே பவர் எதுவுமே கிடையாது, இங்கே தான் பவர் இருக்கு. ஸோ அப்போ காமனாக உள்ளது 3 × 5 × 7 மட்டும்தான். ஏன்னா 3க்கு மேலே இங்கே பவர் இருக்கு, இங்க 3^2, 3^3, இங்க 3^1 தான். ஸோ கம்மியான நம்பர் தான் நம்ம எடுக்கணும். அப்ப இங்க 3 எடுக்கலாம், 5 எடுக்கலாம், 7 எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. இங்கேயும் 3 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ இதுல காமனா உள்ளது 3 × 5 × 7. அப்ப HCF is 3 × 5 × 7 = 105.
So option C. Find the HCF and LCM of 4 by 5, 5 by 6 and 7 by 15. இப்போ இந்த மூணு நம்பருக்கும் HCF உம் LCM உம் கேட்டிருக்கு. இப்போ fraction நம்பருக்கு HCF பார்க்கணும் அப்படினா HCF of fraction is equal HCF of numerators by LCM of denominators. LCM பார்க்கணும் அப்படினா LCM of fraction is equal LCM of numerators by HCF of denominators. அதாவது HCF பார்க்கணும் அப்படினா இந்த HCF வந்து மேல நியூமரேட்டர் தான் வரும். LCM பார்க்கணும் அப்படினா இந்த LCM வந்து மேல அதுவும் நியூமரேட்டர் தான் வரும். அப்ப இப்ப HCF பார்க்கறோம். சோ இப்ப நியூமரேட்டருக்கு தான் HCF பார்க்கணும். அப்ப HCF of 4 5 7 by டினாமினேட்டருக்கு LCM பார்க்கணும். LCM of 5 6 15. இப்ப இது HCF பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே 1 ஆல தான் டிவைட் ஆகும். சோ 1. இப்ப இதுக்கு LCM பார்த்தோம்னா 5, 6, 15 கெல்சியம் பார்த்தா 30 வரும். அப்ப 1 பை 30. அடுத்து எல்சியம் பார்க்கறோம். எல்சியம் அப்படின்னா மேல உள்ள நம்பர் தான் எல்சியம். அப்ப எல்சியம் ஆஃப் 4, 5, 7. கீழே HCF. சோ HCF ஆஃப் 5, 6, 15. இப்ப இதுக்கு எல்சியம் பார்த்தோம்னா எல்லாமே இன்டூ பண்ற மாதிரி வரும். அப்ப 140. இதுக்கு HCF பார்த்தா இது எல்லாமே 1 ஆல தான் டிவைட் ஆகும். சோ கீழே 1. அப்ப 140 பை 1 இஸ் ஈக்குவல் 140. சோ இதுக்கு ஆன்சர் வந்து 1 பை 30, 140. So option C. The HCF and LCM of two numbers are 63 and 1260 respectively. If one of the two numbers is 315, find the other number. அதாவது HCF வந்து 63, LCM வந்து 1260. இதுல one of the number வந்து 315, இன்னொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்படி கேட்டாலே இதுக்கு ஃபார்முலா என்ன? Product of two numbers is equal to HCF into LCM. அவ்வளவுதான். இப்போ product of two numbersல ஒரு நம்பர் தான் 315. அப்ப 315 into இன்னொரு நம்பர் நமக்கு தெரியாது. சோ x அப்படினு வச்சுக்கறோம். 315 into x is equal to இப்போ HCF ஐ LCM ஐ இன்டூ பண்றோம். 63 into 1260. இப்போ 315 ஐயும் 1000 அதாவது 315x is equal to 63 into 1260. இப்ப இதையும் இதையும் கட் பண்ணோம்னா இங்க 315 அப்படியே கட் ஆகும். இங்க வந்து 4 வரும். ஏன்னா 315 இன்டு 4 தான் 1260. சோ இதையே கட் பண்ணா இங்க 4 வரும். அப்ப எக்ஸுக்கு வேல்யூ 63 இன்டு 4. அப்ப 252. சோ ஆப்ஷன் டி 252. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 148, 246 அண்ட் 623 லீவிங் ரிமைண்டர்ஸ் 4, 6 and 11 respectively. அதாவது இந்த மூணு நம்பரும் ஒரு நம்பர்னால டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் வந்து 4, 6, 11 வருது. சோ அந்த டிவைட் ஆகிற நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரிமைண்டர் வந்து 4, 6, 11 அப்படின்னு கொடுத்துருக்கு. சோ அந்த ரிமைண்டரை ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணணும். இந்த 148 ல இருந்து 4 மைனஸ் பண்ணணும். 246 ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். 623 ல இருந்து 11 மைனஸ் பண்ணணும். சோ இதை மைனஸ் பண்ணோம்னா 144, 240, 240, இங்க வந்து 612. இப்ப இது மூணுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எந்த நம்பர்னால டிவைட் ஆகும் அப்படின்னு தெரியும். அப்ப 144, 240, 612 இது மூணுக்கும் சாரி எல்சிஎம் இல்ல HCF பார்க்கணும். ஏன்னா காமனா டிவைட் ஆகுற நம்பர் எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம HCF பார்க்கணும். இப்ப 4 நாள கட் ஆகும். கட் ஆனா 36, 60, 153. மறுபடியும் இது மூணு நம்பரும் 3 ஆல கட் ஆகும். கட் ஆனா 12, 20, 51. இதுக்கு மேல காமனா எந்த நம்பர்லயும் கட் பண்ண முடியாது. சோ இது காமனா இதுக்குள்ள காமனா டிவைட் ஆகிற நம்பர் எது அப்படின்னு பார்த்தா 4 இன்டூ 3, 12. சோ HCF ஆஃப் 144, 240 அண்ட் 612 இஸ் 4 இன்டூ 3 இஸ் ஈக்குவல் 12. அப்ப ஆப்ஷன் சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.